பட் இதெல்லாம் என்ன ஆனாக்கா தீயோட விளாடலாம். ஸோ ஒரு 1 ஃபீட் ஹைட்டில் டிஸ்டன்ஸில் தீ வச்சாலுமே ஒன்றும் செய்யாது, ஒன்றும் ஆகாது, செய்யாது, சேஃப்டி அது ஒன்றும் செய்யாது. அது வந்து அது அந்த அந்த தீயோட விளாட்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பயங்கர ஹிட்டான இந்த மல்டி ஷாட், 9 மல்டி ஷாட்டுங்கிறது எக்ஸ்மேன், பேட்மேன், சூப்பர்மேன் வந்து 9 கிராக்கிங் ஷாட்டு ஒவ்வொன்றும் மேலே போய் தாமரை பூ மாதிரி நல்ல நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இது சூப் உள்ள மல்டி ஷாட்லேயே அவங்களுக்கு இந்த மல்டி ஷாட்னாலேயுமோ நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. எப்படின்னாக்கா சைஸோட பைப்போட சைஸை பொறுத்து அப்படின்றத சொல்லியிருக்கேன். சைஸு குட்டி, அதோட பெருசு, அதோட பெருசு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செட் அவுட்னு சொல்லுவாங்க. நம்ம பெருசு வெல்கம் டைமிலாஸ் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது மாடர்ன் கிராக்கர்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே மாடர்னாக வந்து கிராக்கர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. என்ன மாடர்ன் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸுங்க, அதாவது பகலில் வெடிக்கிறதாகட்டும் சரி, நைட்டு வெடிக்கிற வெடியாகட்டும் சரி, எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி என்ன இவங்ககிட்ட வெரைட்டிஸ் இருக்குது, இவங்களுடைய குவாலிட்டி என்ன, அது போக பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரைஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, அதாவது இவங்ககிட்ட சிம்பிளாக சொல்லிடுறேன் கேட்டிங்களேன். அதாவது கிஃப்ட் பாக்ஸு 250 ரூபாலேருந்து 25,000 வரைக்கும் கிஃப்ட் பாக்ஸ், ஐபிஎல் பாக்ஸு, அது போக தீபாவளி பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ப்ரைஸிங்கும் அப்படி தான், போன வருஷம் வீடியோவோட அப்டேட்னு கூட சொல்லலாம், அதாவது ப்ரைஸிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் கிராக்கர்ஸோட செகண்ட் யூனிட் இல்லைங்களா? ஆமாம், அதாவது செகண்ட் அவுட்லெட்டு. ஃபர்ஸ்ட் அவுட்லெட் எங்கே இருக்கு? அது நம்ம ஃபோர்வேல லாஸ்ட் இயர் வந்து இடத்துல இருக்கும், இருக்குது இங்கே இது வெம்பக்கோட்டை ரோட்டில் இருக்குது. ஓகே சார், நம்ம போன வருஷமே நம்ம பார்த்தோம், நம்ம அதாவது சிவகாசியில் யாரும் கொடுக்க முடியாத டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டிஸ் வந்து நம்ம இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்டேட் பண்ணிக்கிறீங்க? மாடர்னாலே ஆல்வேஸ் மாடர்ன். ஓகே சார், அதில் மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், இந்த வருஷம் இன்னும் வெரைட்டியை கூட்டியிருக்கோம். வெரைட்டி தான் இந்த வட்டம் என்ன பண்ணியிருக்கனாக்கா, ஒரு ஃபார்மெட்னா எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ரேட் டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வரும், 82% வரைக்கும். 82 வரைக்கும்? ஆமாம், போக போக அப்படியே குறைஞ்சிட்டே வரும். 81.5, 81, 81 சார். அந்த டிஸ்கவுண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி போன இதுலேயே சொல்லியிருக்கோம், என்ன டிஸ்கவுண்ட்ன்றது. ஆல்மோஸ்ட் கடைசியாக உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதான் மேட்ரு. நாங்கள் 99 வரை கொடுக்கலாம், அது ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன கிடைக்குது காஸ்ட்டு, அதோட என்ன குவாலிட்டின்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதான் ஓகே சார். இப்போ நம்ம கிராக்கர்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது சார்? கன்ஃபார்ம் வெடிக்கும், தீவால் அன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் இதுதான் சிம்பிள் விஷயம், கன்ஃபார்மாக வெடிக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. இதான் வெடிக்க வேண்டியது வெடிக்கும், வெடிக்காமல் இருக்குது வெடிக்கக்கூடாது. அந்த மாதிரி போன ஓட்டம் நம்ம 99% வந்து சக்ஸஸ் ரேட். ஓகே ஓகே, அது 1 hour ரொம்ப மினிமமாக ஒரு மேனுவல் எரர்ஸ் வரும், ஒரு 3-4 இதில் வந்துருந்துச்சு, ஒரு அது மட்டும்தான் ட்ராபேக் இருக்குது, மற்றபடி எல்லாமே 100% நியர் சக்ஸஸ், 99% ஃபுல் சக்ஸஸ். ஓகே, இப்போ என்ன வேணால் ப்ராண்ட் வச்சுருக்கீங்க? நம்ம ஆல்வேஸ் ஏஆர்டி, வர்ஷினி, வனிதா. ஓகே, இதுதான் லீடிங் ப்ராண்ட் மட்டும் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, நம்ம நார்மலாக அன்பிராண்டடை வந்து பண்ணுறதில்ல. இப்போ பிராண்டுன்னு போகும்போது அதாவது காஸ்ட் வைஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய தாட் இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் பார்க்கலாம்ல ப்ரைஸஸில் பாருங்கள், காஸ்ட் அதிகமாக இருக்கா இல்லையான்றது. உங்களுக்கு அது ரேட் அதிகமாக இருக்கா இல்லையான்றதை தாண்டி உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வேல்யூவாக இருக்கா இல்லையா. ரேட் சீப் தான், நீங்கள் கேட்கும்போது கம்மியாக தான் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு பண்ணிங்கனாக்கா ரொம்ப சீப் தான், லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ண விட. ஆக்சுவலி போன வட்டத்தோட இந்த வட்டம் வந்து பேப்பர் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குது, கெமிக்கல் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போ அப்படி வந்தே நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராக்கர்ஸ் வெடிக்கணும், அதாவது இன்னும் ஹாப்பியாக இருக்கணும், ஒரு 100% ஹாப்பியை விட 150% ஹாப்பியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்பி வாங்கலாம் மாடர்ன் கிராக்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன கிராக்கர்ஸ்ன்னு பார்த்துலாங்களா? பார்த்துலாம். இப்போ வந்து கிராக்கர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரைஸ் பண்ணிக்கிறோம்?
நல்ல கேள்வி. அதாவது லாஸ்ட் டைம் நம்ம 80% சொல்லியிருந்தோம். அந்த பெர்சன்டேஜை பற்றி நிறைய கால்குலேஷன் போயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா முன்னாடி வர்றவங்களுக்கு வர வர அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் லிஸ்ட்டை இந்த அந்தந்த டேட் வைஸாக கொடுத்துருக்கோம். இப்போ August 31 வரைக்கும், அப்புறம் September 11 வரைக்கும், அப்புறம் 24 அப்படி 80 ஆகஸ்ட் இப்போ இப்போ கரண்டில் ஆகஸ்ட் 60 ரூபா. ஆமாம், இது இது ஏர் ஃபைட்டர் அந்த ஒரு பாக்ஸ். ஆமாம், ஒரு சிங்கிள் ஏர் ஃபைட்டர் 9 சென்டிமீட்டர் உள்ள டீலக்ஸ். ஓகே, அதே அடுத்த 10 நாள் கழிச்சு போகும்போது 170 மாறுது, 180 மாறுது, 190 மாறுது, அதுக்கடுத்து 200 மாறுது. இது இது எப்படின்னாக்கா இது எங்களுக்கு லேட்டாக ரேட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடும். வர்ற ரா மெட்டீரியல் ரேட் எல்லாமே அதிகமாகிடும். ஸோ இப்போ பிகினரில் வர்றவங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வர ரேட் அதிகமாகும். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு முன்னாடியே வந்து வாங்கிடுங்க எல்லாம். அதுதான் அதுதான் மேட்ரு. நான் இப்போ வாங்கிக்கிறேன், இப்போ கொடுத்துட்றேன், நான் அப்புறமா டெலிவரி கொடுத்துருவோம், அப்பையும் கொடுத்துருவோம் நாங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன அட்வான்ஸ் பண்ணிடுறேன், நான் 10,000 நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுங்க, ஒரு 5,000 அட்வான்ஸ் பண்ணிடுறேன், மீ 5,000 ஒரு 5 நாள் கழிச்சா என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றவங்க அந்த டேட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அன்றைக்கி புக் பண்ணுறதான் சார். 5,000 இன்றைக்கி 5,000 இதில் போயிடும், அடுத்த 5,000 கம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரில் அப்படி மாற்றிட்டோம். இப்போ நீங்கள் அந்த ஒன் டே மாறினவொடனே தேட்டை மணிக்கு ஆட்டோமேட்டிக் ரேட் மாறிடும். கண்டிப்பாக. ஸோ இப்போ என்னென்ன கிராக்கர்ஸ் இப்போ அப்டேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்களா? ஓகே, எப்பயுமே வெரைட்டிஸுக்கு நம்மகிட்ட பஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட வெரைட்டிஸில் அப்டேட் ஆகிட்டே வருது. மல்டி ஷர்ட்டாக இருக்கட்டும், ஃபேன்சி கிராக்கராகட்டும், ரன்னிங் ஐட்டமாக இருக்கட்டும், டெய்லி கிராக்கர்ஸ், டே கிராக்கர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போன வட்டம் டக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம், இந்த வட்டம் லயன். ஸோ அதை விட பெரிய ஃபவுண்டைன் அதேமாதிரி 3 உள்ளது. தென் இது மாதிரி நீங்கள் எல்லா ஐட்டமும் லேசர் ஒரே ஷாட்டில் 5 அடிக்கிறது, அந்த கலர் ஃப்ளாஷ், ஜங்கிள் டார்ச், பைரோ டார்ச், 7 எஃபெக்ட், ஸ்மோக் எல்லாமே எல்லாம் இது. ஸோ இந்த பர்பிள் ரைன் நம்ம ஏற்கனவே பயங்கர ஃபேமஸான அந்த ஒரு கண்டிப்பாக மலையாட்டம். ஆ, அந்த ஆமாம், இது டைமிங் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு சார். போன வருஷம் நம்ம பண்ணது டைமிங் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், அதுதான் பிராண்டட் அண்ட் குவாலிட்டிங்கிறது. நம்ம அந்த குவாலிட்டியில் நிற்கணுன்னாக்கா நம்மளால் இவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியாது, இவ்வளோ சேலஞ்ச் பண்ண முடியாது. போன விட்டால் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா 99% ஃபுல் பாசிட்டிவ், அந்த 1% நோ நெகட்டிவ். அந்த ஒன்று ரெண்டு மேனுவல் எரர் வந்தது மட்டும் தான். அது அது வரத்தான் செய்யும். அது இல்லை, அது செய்யும்போது உள்ள குறைகள் ஒரு சில இது வரத்தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் 99% யாருமே நோ ஒன் இஸ் 100% ஃபெயிலியருங்க இது எதுவுமே சொல்ல கிடையாது. அதுதான் பெரிய சக்ஸஸ். கண்டிப்பாக சார். இப்போ மினிமம் நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்ன ப்ரைஸிங் சார்? இப்போ 3,000 ருபீஸ் மினிமம் பண்ணாலும் இங்கே வந்து அனுப்பிவிட்றலாம் சார். நேரில் ஸ்டோரில் வந்து எடுக்கிறவங்க எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா பார்சலுங்கிறது ஒரு மினிமம் சைஸ் இருக்கணும், அப்படின்னா தான் போக போக அந்த லாரியில் சென்ட் பண்ண முடியும். ரொம்ப குட்டி பார்சலை பண்ண முடியாது, லாரிக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்பு. இந்த மாதிரினால நம்ம மினிமம் 3,000 ருபீஸ் இப்போ வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டுங்க, இப்போ வந்து நம்ம பகலில் வெடிக்கிற வெடி, ஆ அதில் என்னென்ன வந்துருக்குங்க? பகலில் வெடிக்கிறதுல வந்து இப்போ நம்ம டே கிராக்கர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ச் லட்சுமியிலேருந்து இருக்குது, 2, 2.5, 4 இன்ச் டீலக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுன்னா டீலக்ஸ் கிராக்கரா எத்தனை தாள் உள்ளதுன்னு சொல்லி சொல்லணும். அது எப்படிங்க? அதில் நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் நிறையா சுத்த அதுக்கு தக்கன கெமிக்கல் அதிகமாக போட்டிருப்பாங்க, அதுக்கு தக்கன உங்களுக்கு சவுண்ட்ஸ் வரும். ஸோ அப்போ அதுலேயும் டீலக்ஸ் இருக்குது, பென்டன் இருக்குது, ஹல்க் இருக்குது, கோல்டன் லட்சுமி இருக்குது, ட்ராகன் இருக்குது, கோல்டன் ட்ராகன். இப்போ டாப் போஸ்ட் இது வந்து கோல்டன் ட்ராகன் தான். ஓகே. ஸோ நல்ல சவுண்டாக, நல்ல பேப்பர் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களே, பேப்பர் நிறையா வரணும், சவுண்டு வரணும், இதெல்லாம் இதை ரெண்டும் ப்ரிஃபர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ம், மேலே சார் வாழா பொறுத்த வரைக்கும் நிறையா அந்த கவுண்டிங்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் அதோடய விலைகள் இருக்கும். இப்போ நம்மளோட ஃபுல் கவுண்டிங் என்னன்னாக்கா கண்டிப்பாக 1,000க்கு 1,000 இருக்குன்னா 300 ருபீஸில் இருக்குது, 300, 330. அதிலே இப்போ இந்த வட்டம் நம்ம பிளாஸ்டிக்கில் ஒட்டி கொடுப்பாங்க, ஸோ அதில் ஒரு ஃபெயிலியர் கூட வராது. ஸோ அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது, அது 330 ருபீஸ் வரும், 320 நினைக்கிறேன், 320 to 330 வரும். இது அப்படியே போக போக இன்க்ரீஸ் ஆகிடும். இதே 10,000 வாழை இருக்கும்போது 3,000 ரூபா இன்றைக்கி ரேட்டு. இது அப்படியே எண்டு போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இது பொறுத்தளவுக்கு 10,000 வரைக்கும் இருக்குது. ஆமாம், 10,000 இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப நைட்டில் யூஸ் பண்ணுற சக்ரா. ஓகே, நிறையா நம்ம ஸ்மால் சக்ராலேருந்து பிக் டீலக்ஸு பிளாஸ்டிக் வீல் வச்ச
சக்கராஸில் இதுலேயும் மூணு டைப் இருக்குது. ஜெயிண்ட் வீல் இருக்குது. இந்த ஜெயிண்ட் வீல்லாம் ரொம்ப பெருசு. ஸோ மூணே மூணு தான் இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப மெகா சைஸ். ஓனே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்றத. ரெண்டு பக்கம் சுற்றுறதுங்களா? ஆ ஆமாம், நின்று நின்று சுத்தும். கயிறில் கட்டி இது பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சக்கரம் வந்து அதில் நூல் இருக்கும், கயிறு இருக்கும். அதை கம்பில் கட்டி குச்சியில் கட்டி இதில் சுத்தம். இது ஒரு டைம் ரைட் சைட் சுற்றும், ஒரு டைம் லெஃப்ட்டில் சுற்றும். ஃபவுண்டைன் இதெல்லாம் ஒரு 20 to 30 feet மேலே போகும். என்ன ப்ரைஸ் வருது சார்? இன்னைக்கு ரேட் 96. இது அப்படியே 96? ஆமாம். டான்சிங் வீல் அப்படிங்கிறது ஒரு டைம் லெஃப்ட் சைடும் ஒரு டைம் ரைட் சைடும் கிளாக் வைஸ் அண்ட் ஆண்டி கிளாக்ஸில் மாற்றி மாற்றி சுற்றும். இதில் ஒரு 10 piece இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபவுண்டைன் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் அவுட்லெட் கிடைக்கும். ஒரு 5 type of outlet அவுட்புட் வரும். அது ஃபேன்சி பென்சில்ஸ், கிராக்லிங் பென்சில் நல்லா ஃபோர்ஸாக சடசரசரன்னு அடிக்கும். இதில் நம்மகிட்ட 4-5 variety இருக்குது. நார்மலாக 3 output பீகாக் வச்சுருப்பாங்க. நம்ம வச்சுருக்கிறது 5 output. 5 மூணு வெரைட்டி இருக்குது. 5 output நல்லா ஃபோர்ஸாக நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். பீக்காக்குனாக்கா அந்த தோகை எவ்வளோக்கெவ்வளோ விரியுதோ அது மாதிரி தான் நல்லா. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் தோகையை விரிக்கிறீங்களோ அது மாதிரி தான் 5-3 போல 5. கன்னு போனோட்டமே நமக்கு இதில் பயங்கர ஃபேமஸு. கன் ஆமாங்க, துப்பாக்கியாக வச்சுருக்குது. அப்போ அந்த கன்னை வச்சு சார் கிராக்லிங் பென்சில் வெடிக்காது. ஆமாம், எஸ் எஸ் அதுதான். தீயில் விளாட்றது வேறு, அது வனிதாவின் VCS. ஆ அது வேறு, அது அதிகமாக. ஆமாம், புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டோம். ஆமாம், இப்போ இந்த வனிதாவில் VCS ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த சூப்பர் ஸ்டிக்கு, லேடோ, இந்த படி இதெல்லாம் என்ன ஆனாக்கா தீயோட விளாட்லாம். ஸோ ஒரு 1 feet ஹைட்டில் டிஸ்டன்ஸில் தீ வச்சாலுமே ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. சேஃப்டி அது ஒன்றும் செய்யாது. அது வந்து அது அந்த அந்த தீயோட விளாட்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க அந்த லோட்டோங்க. ஆமாம், இது தாமரை பூ மாதிரி இருக்கும். ஸோ தாமரை பூ மாதிரி கீழே சுற்றிட்டே மேலே தாமரை பூ. ஆமாம், அதுதான் இது. ஐஸ்பின் சர்றனு உங்களுக்கு அவுட்டன் சுத்தும். தாமரை மாதிரி சுற்றுறது 212 வரும் சார். இப்போ 212, 3 பீஸ். போன வட்டம் பயங்கர ஹிட்டான இந்த மல்டி ஷாட், 9 multi-shot எக்ஸ்மேன், பேட்மேன், சூப்பர்மேன் வந்து 9 cracking shot ஒவ்வொன்றும் மேலே போய் தாமரை பூ மாதிரி நல்ல நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஏர்லைன்லாம் அந்த சில்வர் இதை அப்படியும் முத்து போல் சிந்திட்டே போகும். மேலே உள்ள மல்டி ஷாட்லேயே அவங்கள சொல்லுங்க, மல்டி ஷாட்னாலேயுமோ நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. எப்படின்னாக்கா சைஸோட பைப்போட சைஸை பொறுத்து அப்படின்றத சொல்லியிருக்கேன். சைஸு குட்டி, அதோட பெருசு, அதோட பெருசு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செட் அவுட்னு சொல்லுவாங்க நம்ம, பெருசு. ஆமாம், 1.5 inch உள்ளது. அப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றுமே மல்டி கலரில் போகும், பயங்கர நல்ல எஃபெக்டை கொடுக்கும், நல்ல ஹைட் போகும். இதெல்லாம் 96 உள்ளது. 96 ஷாட். ஆமாம், 96 ஷாட்டு. இது நான் நார்மல் ஷாட் கிடையாது. இது நல்ல அந்த 1.5 inch பெரிய பைப் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கிராக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த கிராக்கர்ஸோட ப்ரைஸு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 82%, அதுலேருந்து ஒரு டேட்டுக்குள்ளே வாங்கினா 80%, அது டேட்டுக்குள்ளே. ஏன் அதை பிரித்து பிரித்து வச்சிங்க? ஏன் ஒரே மாதிரி வைக்க முடியாதா? என்ன காரணம்? சரி, நமக்கு கம்மியாக வரும்போது நம்மளும் கம்மியாக கொடுத்துருவோம். 80% முதல்லே கொடுக்கலாம் கடைசி வரைக்கும். அதனால் சரி, மக்களுக்கு கூட கொஞ்சம் பெனிஃபிட் வரட்டும். ஓகே, இன்னொரு முறை நான் கேட்டுக்கிறேன். அதாவது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து சிவகாசியில் வந்து சேல்ஸு நடக்குது. சிவகாசியில் இல்லை, சிவகாசியில் நடக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆ, நினைக்கிறாங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஏன்னா புதுசா சப்ஸ்கிரைப்ஷன் நிறைய பேர் வந்திருப்பாங்க. சரி சரி சரி, அதனால தான். அதாவது ஒரு பொருளோட டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரேட் எவ்வளவு, குவாலிட்டி என்னன்றதை செக் பண்ணாமல் மக்கள் என்றைக்கு டிஸ்கவுண்ட் தான் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கடைக்குள்ள நுழையிறாங்களோ அப்போ டிஸ்கவுண்ட் ஏற்றி சொல்லிவிட்டு ரேட்டை மாற்றி சொல்கிறது தான் கடைக்காரங்களோட. கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது அங்கங்கே போக்குவரத்தில் ஏஜென்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூப்பிட்டு போய் அவங்க ஒரு பர்சன்டேஜ் இவங்க கையிலேயே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? ஆமாம், அது நடக்கத்தானே செய்யுது. எல்லா பிஸ்னஸ்லையும் நடக்கிறதானே சார். கண்டிப்பாக. டேரெக்டாக நீங்கள் போய் கடையில் போய் பார்த்து வாங்கினீங்கன்னாக்கா டேரெக்டாக வரும். இல்லை நீங்கள் எப்படி எப்படிலாம் சுற்றி போகிறீங்கன்னா அது அப்படி தான் வரும். இதில் வந்து ஒளிமுறை எல்லாம் தெரிஞ்சது தான், ஒரு உலகறிந்த உண்மைகள். கண்டிப்பாக சார். சார், இப்போது அடுத்தது லார்ட் பஸ் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி, இது என்னங்க சார் இவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்களே?
இது வந்து ஒரு மெகா நைட் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் ஒரு 800 ஷாட்டு. மெகா நைட், ஆமாம், 800 ஷாட்டு. இங்கே வச்சிங்கனாக்கா அவர் அந்த ஏரியாவே ஒரு மணி நேரம் நம்ம சேர் போட்டு வந்துக்கலாம். ஒரு மணி நேரம் வச்சுட்டு நல்லா வானவெடி பார்க்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம். வச்சு விட்டு ஒரு மணி நேரம் 800 ஷாட் மேலே வெடிக்கிற மாதிரி. மல்டி கலரு, மல்டி ஷாட்டு, வித்தியாசம் நிறையா வரும். கண்டிப்பாக சார், இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தேன். இப்போது எல்லா ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா இதை இங்கே வாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்னால் அந்த ஒரு ரேக்கில் அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க, இத்தனை ஸ்டாக் இருக்குனா நீங்கள் மற்ற கடைகள் நம்ம கடைகளையும் பார்க்கும்போது ஒரு ஷாப்பில் வந்து வெரைட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, எப்படின்னாக்கா ஒன்றை பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் ஃபுல்லாக ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இந்த ரேக்கில் வந்து இந்த ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஒன்று தான் நிறையா இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக. ஆ, இப்போ நம்ம ஏன் இப்படி கலந்து வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா வெரைட்டிஸ் நிறைய மக்கள் கொடுக்கணும். அப்போ இவ்வளவுமே தனித்தனியாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா தான் அப்படி கொடுக்கவே முடியும். முடிஞ்சளவு ஸ்டாக் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருமோ அவ்வளோ கொடுத்துருவோம். இந்த வட்டம் டியூ டு கொரோனானால நிறைய டிமாண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அதை வந்து மக்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி முந்திக்கிறது. டிமாண்ட்னா புரியலீங்க, கிராக்கர்ஸ் டிமாண்டுங்க? ஆமாம், ஏன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் ஒரு 40% ப்ரொடக்ஷன் நடந்திருக்கே பெருசு. பிஃபோர் கொரோனாவில் அப்படிங்கும்போது இந்த வட்டம் எவ்வளோ இருக்குதுன்றது தெரியாது, போகும்போது எவ்வளோ டிமாண்ட் ஆகும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே முன்கூட்டியே வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சூப்பர் சார். இப்போ நம்ம வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் மெயினாக எதிர்பார்ப்பாங்க, என்ன ஒரு வித்தியாசம் பண்ணி வச்சுருக்கீங்க சார்? கிஃப்ட் பாக்ஸை பொறுத்தவரை நம்ம எப்படின்னாக்கா அதுவும் பிராண்டட் மட்டும் தான் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு சிக்கல் வரும்னாக்கா ஒரு மக்கள் என்னென்னா பெரிய டப்பா வேணும் பார்ப்பாங்க, உள்ளே எவ்வளோ சரக்கு இருக்குன்னு பார்க்க முடியும். கண்டிப்பாக அந்த கவுண்ட்டு. ஆ, அப்போ சின்ன சின்னதாக இப்போ ஒரு கம்மி மெத்தாப் எடுத்தால் 10 உள்ள கம்மி மெத்தாப் இருக்கா இல்லை 5 உள்ளது இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ கிஃப்ட் பாக்ஸ்லேயே தனித்தனி ஐட்டங்கள் நிறையா இருக்கும். அப்படி பண்ணாமல் நம்ம சைஸை மட்டும் பார்க்காம குவான்டிட்டியும் குவாலிட்டியும் பார்த்து வாங்கினா நல்லது. சரி, நம்மகிட்ட வந்து 150,000-25,000 வரைக்கும் பாக்ஸஸ் இருக்குது. அதாவது 25,000 வந்து இந்த பெரிய பாக்ஸுங்க, ஓவராலாக வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸ்க்குள்ள. ஆமாம், அதுதான் 25,000 வாங்கினா ஒரு 2 நாளைக்கு வெடிக்கலாம், 3 நாளைக்கு வெடிக்கலாம். அது உங்களோட சாமர்த்தியம். 6 மணி நேரத்துக்கு கூட வெடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அதாவது எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிஃப்ட் பாக்ஸ்? 150 125,000 வரைக்கும். ஸ்பெஷல் தலை தீபாவளி பேக், ஐபிஎல் பேக், தசரா பேக், அந்த மாதிரி இருக்குன்னு. ஓ, அதை போன வருஷம் நம்ம இது அப்டேட் பண்ணிக்கலாம். சூப்பர் சார், நம்ம அப்டேட் பண்ணி கொஞ்சம் அப்டேட். சூப்பர் சார். சார், ப்ரைஸிங் ஆர்டர் சரி, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வெடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடர்ன் கிராஃபிக்ஸ் வாங்க, ஓகேங்களா? ஸோ நேரில் கூட வரலாம், லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன். சார், இப்போ வந்து நீங்கள் ஆர்டர் எடுக்கிறது அதாவது வெப்சைட் மூலியமாக எடுக்கிறீங்களா இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக எடுக்கிறீங்களா? ரெண்டு பேமும். ஓகே, எப்படின்னாக்கா நம்ம ஒரு குவிக் வெப்சைட் வச்சுருக்கோம், அதில் உங்கள் எஸ்டிமேட் போட்டு நீங்கள் எஸ்டிமேட் பார்த்துக்கலாம். நாங்கள் திரும்ப உடனே உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உடனே பண்ணி வைக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே பண்ணி வைக்கலாம். எவ்வளோ நாளில் எனக்கு வந்து சேரும்? நார்மலாக 1 வீக் டைம். 1 வீக் டைம், ரைட். ஏன்னா திடீர்னு சில பேர் இன்றைக்கி போட்டுட்டு போட்டு நாளைக்கு இன்னும் அதுவும் பண்ணலாம், அது கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்கன்னா பண்ணலாம். அது அவ்வளோ அவசியம் அர்ஜென்ட் இருந்தாக்க பண்ணுவோம். தீபாவளி நெருங்கும் போது அப்போ தீபாவளிக்கு முன்னாடி கொடுக்க சொல்லுவோம். தீபாவளியோட அந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ப்ராமினென்ட் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓ, அது நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் பார்த்ததில் தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக பழைய கமெண்ட் எடுக்கல அந்த மாதிரிலாம் எதுவுமே கம்ப்ளைண்ட் வராது. அது காரணம் என்னாக்கா நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளோக்குள்ள யூஸ் பண்ணீங்களோ அவ்வளோக்குளவு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் தான் வேணாக்கா எங்களுக்கு பேர் உங்கள் பேர் ஊர் போட்டு அனுப்புனீங்கனால எங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வந்துடும். ஓகே, அதில் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி போட்டு அனுப்புனாலே போதும். நீங்கள் ஃபோன் பண்ணி தான் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பவும் சொல்கிறதுக்கு டைமிங் டிலே ஆகுது. நீங்கள் அப்படி எதுவும் பேசணும்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடுங்க, வி கேன் ரிப்ளை. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டாக் ஃபுல்லாக இறக்கி வச்சிருக்காங்க, இன்னும் ஸ்டாக் வந்துட்டுருக்கு. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வெப்சைட் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு. அதாவது கிஃப்ட் பாக்ஸ் நான் சொன்னால் பார்த்தீங்களா 299,000-25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு பேக் பண்ணியே கொடுத்துறாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ்ன்றது கால் பண்ணி கேளுங்க, இல்லை அவங்க ப்ரைஸஸ் கூட அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக கேட்டுக்குங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.